subscribe to Beard Bird Studios. Beard Bird Studio ki subscribe pannunga. இப்போ இந்த ஜொமேட்டோ இஷ்யூலாம் போயிட்டு இருக்குல்ல, ஆமாம், ஆனால் அந்த ஹிந்தி திணிக்கிறது அதை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? ஹிந்தி வந்து திணிக்கிறது பாருங்க, அவங்க இஷ்டத்துக்கு படிக்கிறது தான், அவங்களுக்கு பிடிச்சா படிக்கணும். ஓரளவு பிடிக்கலன்னா திணிக்கலாம் தேவையில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை இங்கிலீஷ் போதும், ரெண்டு லாங்குவேஜ் போதும், இதை வச்சு எந்த நாட்டில் வேணால் வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் ஜொமேட்டோ டிரைவராக இருக்கீங்க, டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை பார்க்கும்போது? இல்லை ப்ரோ, ஜொமேட்டோ அவன் யாருன்னே தெரில, அவன் ஹிந்திக்காரனா எப்படின்னு தெரியல, அவன் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே எல்லாருமே தமிழ் ஆளுங்க தான், புரியுதுங்களா? தமிழ் தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ். அவன் எங்கேயோ இருந்துட்டு வந்துட்டு ஹிந்தி தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ்னும் போது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ தமிழ் ஆளுங்க தான் எல்லாருமே ஆர்டர் பண்ணுறது எல்லாருமே. ஸோ அவனுக்கு பெரிய அடி வாங்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் 90% ஹிந்தி தெரியாது, எங்கேயாச்சும் அங்கே ஆந்திரா அந்த மாதிரிலேருந்து வரவங்க தான் ஹிந்திக்காரங்களாம் வரானுங்க. ஸோ ஹிந்தி ஃபஸ்ட் லாங்குவேஜ்ன்றதுலாம் யாராலுமே எடுத்துக்க முடியாது, ஓகேங்களா? அது அவங்களுடைய விருப்பம் தான், ஆனால் அவனுங்க வந்து ஹிந்தி தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு. ஓகே, ஹிந்தி கற்றுக்கிறது அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம்னு அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. அது அவங்களுக்கு இப்போ இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான், எங்கே போனாலுமே இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஹிந்தி வந்து யாருக்குமே ஒர்த்து இல்லை. ஸோ ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். தமிழ்னா நீங்கள் பார்க்கும்போது ஸோ அது எப்படி உங்களுக்கு ப்ரோ? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கிறதே தப்பு ப்ரோ. இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் வேலை தமிழ்நாடுங்க வேலை பார்க்கும்போது அங்கே வந்து எப்படி ஹிந்தி பேச சொல்லலாம்? தமிழ்நாட்டில் தமிழ் இப்போ தமிழ்நாடு வந்து தமிழ் தான் லாங்குவேஜ், தமிழ் தான் ஓகே வைக்கணும். ஆனால் கஸ்டமர்களை மாற்றும் போது தமிழ்நாடுங்க வேலை செய்யும்போது அவங்களுக்கு நிறைய இஷ்யூ வருது ப்ரோ. இப்போ ஹிந்தி தெரிலனாக்கா எல்லா தமிழ்நாடுங்களும் வேலையை விட்டே போயிடுவாங்க, ஏன்னா அது ஒரு நிறைய இஷ்யூ இருக்குது. ஹிந்தி வந்து கண்டிப்பாக நேஷனல் லாங்குவேஜ் ஒத்துக்கவும் முடியாது, தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒத்துக்கவும் முடியாது. தமிழ் தான் பேசணும், தமிழ் கஸ்டமர் தான் வேணும். நீங்கள் அதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? நமக்கு தமிழ் தான் பெஸ்ட்டு, ஹிந்தி வந்து எல்லாருக்குமே தெரியாது. இப்போ நான் வந்து டெல்லியில் போய் பேசணுன்னா அங்கே இப்போ கஸ்டமர் கால் தமிழ் வைக்கணும்னா வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு ஹிந்தி வைக்கணும்? எங்களுக்கு தமிழில் தான் வேணும், அதான் எங்களுக்கு பெஸ்ட்டு. அதனால் யாருமே செய்ய மாட்டாங்க இது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால். ஓகே, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் பண்ணுறாங்க, ஹிந்தி திணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு அது எல்லாத்துலேயும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் அது நம்ம தான் ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். தமிழ் தான் இங்கே வேணும் கஸ்டமர் கால். முக்கியமான விஷயமே ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ், அவங்களே முடிவு பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? அதை நம்ம ஏற்றுக்க முடியாது, அவங்க சொல்கிறதுனா சொல்லிக்கிட்டு போட்டோம். ஆனால் நம்ம அது பெருசாக ஏற்றுக்கக்கூடாது, அது நமக்கு தமிழ் தான். அது ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ. தமிழ்நாட்டில் எவ்வளோ இடத்துல வச்சுருக்காங்க, நல்லா ரீச்சு, சிம்பிளாக ஒரு கஸ்டமர் கேர் வச்சுருந்தாலே முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இவனுங்க உட்காந்துட்டு இவனும் வேலை விட்டு தூக்குறது தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க இல்லையா? இதில் அவனோட எந்த மிஸ்டேக் இல்லை. அவனுக்கு ஹிந்தி தெரியும், அவனுக்கு தமிழ் தெரியல, அதுதானே உண்மை. தமிழ் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணியிருக்க போகிறான், தமிழ் தெரியல, அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? இந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜாக சொல்லிட்டு இருக்காங்க எல்லோரும், அவங்களே இப்போ ஜொமேட்டோ இஷ்யூ ஆனதே அதான் காரணம். அந்த ஒரு கஸ்டமர் கேர் வந்து இந்த மாதிரி நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? எப்படி சொல்கிறது, ஹிந்தி லாங்குவேஜ்னா நேஷனல் லாங்குவேஜ்னா நம்மளுக்கு நாட்டுக்கு தேவையில்லையே, நம்மளுக்கு தமிழ் தானே நேஷனல், அது வச்சு வைக்கலையா? இப்போ நீங்கள் ஜொமேட்டோ டிரைவராக இருக்கும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா புரியல ப்ரோ. இப்போ நீங்கள் தமிழ்லாம் இருக்கீங்க, ஸோ உங்களோட கம்பெனிலே அந்த மாதிரி நடக்குதுல்ல, நீங்கள் வேலை செய்கிறதுலையே? இல்லை இல்லை, அதுதான் இப்போ நானே இப்போ விட்டுலாம் தான் இருக்கேன். அவன் எதுக்கு அவன் அப்படி சொல்லணும், புரியுதுங்களா? தமிழாளுங்க தான் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% தமிழாளு தான் வேலையை செய்கிறாங்க. எவனோ 10 பேர் தான் அப்படி வேலை செய்கிறானுங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் நிறைய பேர் நின்றுவாங்க. ஸோ இப்போ எங்கள் ஏரியாலே ஒரு 4-5 பேர் ஜொமேட்டோ தான் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நின்றுவாங்க, மோஸ்ட்லி போக மாட்டாங்க. பாருங்கள், இப்போ எங்கே மட்டும் இல்லை, எல்லாத்துலையும் அப்படி தான் இருக்குது. ஹிந்தி எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தியை திணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது திணிக்கிறதுக்கு என்ன சொல்ல விரும்புது? இல்லை இல்லை, ஹிந்தி வந்து அது அவங்களுடைய விருப்பம் தான் படிக்கிறதுலாம், ஓகேங்களா? இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது. ஏன்னா இப்போ ஜொமேட்டோ தான் எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பெங்களூரில் வந்து அந்த பொண்ணு வந்து டெலிவரி போய் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ அடிக்கடிக்கு ஜொமேட்டோ வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு அவங்க தான் காரணம். ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் யார் தான் இதாக ஒழுங்காக தான் சொல்கிறது. ஆரம்பிச்சிட்டோம், ஆர்டர் பண்ணுங்கள், பரட்டோம், பார்த்துக்கலான்றப்ப இருந்தால் இது பண்ண முடியாது இல்லையா? பேக் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கணும் இல்லை? அந்த பேக் அண்ட் சப்போர்ட் அவங்க ஒழுங்காக பார்த்தாலே இந்த இஷ்யூலாம் எனக்கு தெரிஞ்சு வராது. ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா? ஆ, ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஹிந்தி நேஷனல் சார் என்ன சாவ வச்சிருவானுங்க? அது இல்லை இல்லைங்க, அது அவனுங்களா சொல்கிறது. என்ன சொல்கிறது, ஹிந்தி திணிக்கிறன்றது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து இதுக்கு மேட்ச் பண்ணுறது தப்பு தான்.